நான் வந்து பத்து பீஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன் பிரெட் வந்து கொஞ்சம் ஹார்டாக வாங்கிக்கோங்க சாஃப்டாக இருக்க வேண்டாம் இந்த ப்ரெட்டு வந்து கொஞ்சம் மீடியமான சைஸில் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பிரெட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு ஐம்பது கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் உருகி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை சேர்த்துக்கலாம் அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்து எடுங்க ப்ரெட்டு சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகவும் அந்த நிமிஷம் வந்து நம்ம எடுத்துடலாம் கலர் வந்து இந்த அளவுக்கு மாறி வரணும் இப்போ அதே கடையில் ஒரு நாற்பது கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி தூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்துக்கலாம் மூணும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துலாம் இதையும் சேர்த்து லைட்டாக பெரட்டி விடுங்க இந்த டைமில் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடணும் பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப மசியாக வதங்க வேண்டியதில்லை பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சில்லி சாஸ் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக தேவையானாலும் உப்பு இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இந்த டைமில் ஒரு குடமிளகாய் எடுத்து தட்டை தட்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க தான் இருக்கணும் கிரேவியாக இருக்கணும் இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க ப்ரெட்டு சேர்த்துக்கலாம் பிரெட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க பிரெட்டோட மசாலா நல்லா ஒட்டணும் அது ஒரு நல்லா கலந்து விட்ருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க ஊரில் இதை விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு ஈஸியான ரொம்பவே டேஸ்டான சில்லி பிரெட்டு ரெடி